ஆனால் இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வாட்டர் மார்க்ஸும் எப்படி இருக்கிற வாட்டர் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி புதுசாக நம்ம ஒரு வாட்டர் மார்க்ஸ் க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் எம்எஸ் வேர்ட் 2010 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு ஜூம் ஆகும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அது ஜூம் அவுட் ஆகும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எனக்கு என்னோடய பெஸ்ட் ஃபிட்டிங்க்கு நான் வியூக்கு தகுந்த மாதிரி வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் என்னோடய சில சாம்பிள் கண்டென்ட்ஸை இதில் டைப் பண்ணுறேன். திஸ் இஸ் அ சாம்பிள் பேஜ் போட்டுட்டு இதில் பேஜில் போட்டேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் வாட்டர் மார்க்னால் என்னென்னா, இந்த பேஜில் வந்து ஒரு ஒயிட் வாஷ்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ தட் இந்த டாக்குமெண்ட்டை வேறு யாராவது எடுத்தாலோ இல்லை பிரிண்ட் எடுத்தாலோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி, ஒரு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். இது மோஸ்ட்லி காப்பி ரைட்டடுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ணுற இமேஜ், நம்ம பண்ணுற டாக்குமெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு போகும்போது அவங்க அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து உங்களோட வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணலாம். இப்போ இன்பில்ட்டாக வந்து நீங்கள் நிறையா வாட்டர் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் மார்க்கு போகிறதுக்கு இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா, பேஜ் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா வாட்டர் மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்பன் லேஅவுட்டில் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேலே ஓவர் பண்ணாலே சொல்லிட்டு பாருங்கள், Insert ghosted text behind the content of the page. This is often used to indicate that the document is to be treated specially, such as confidential or urgent. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்னு ஒரு லைட்டான ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் மார்க்குங்கிற நான் கிளிக் பண்ணுறேன். டீஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க. கான்ஃபிடென்ஷியல் ஹரிசான்டலாக வேணுமா, டு நாட் காப்பி, டிராஃப்ட், இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு, ஏசாப், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், அர்ஜென்ட், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை வந்து கான்ஃபிடென்ஷியல் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜில் இந்தமாதிரி லைட்டாக வந்துச்சு கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு. இந்த ப்ரிண்ட் எடுக்கும்போதும் இது வரும். நான் இதை PDFல கன்வெர்ட் பண்ணி வச்சாலும் இது அப்படியே த்ரூ அவுட் வந்துடும். இது உங்களோட டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்டை யாரும் காப்பி பண்ண முடியாது. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இன்பில்ட் வாட்டர் மார்க், கான்ஃபிடென்ஷியல், டு நாட் காப்பி இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, புதுசாக நீங்கள் ஒரு வாட்டர் மார்க் இந்த டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களோட வேர்டு கூடயே அது எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த கஸ்டம் வாட்டர் மார்க்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க, இந்த கான்ஃபிடென்ஷியல் வருது இல்லையா, இதை போய்ட்டு மை வாட்டர் மார்க் அப்படின்னு மாற்றிப்பேன். இது எப்படி எனக்கு ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி என் சைஸ் எப்படி வேணுமோ நான் அதை கொடுத்துப்பேன். எனக்கு எந்த கலரில் வேணும் அப்படிங்கிறத கொடுத்து நான் அப்ளை கொடுத்தா எனக்கு பாருங்கள் அந்த வாட்டர் மார்க் அந்த சைஸுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நான் 40 கொடுத்துருக்கேன், சிலதாக கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒன் டைம் ஆப்ஷன். அதாவது இந்த வாட்டர் மார்க் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் வேர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் இருக்காது. சப்போஸ் ஒரு தடவை நீங்கள் வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணணும், அது உங்களோட வேர்டில் த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்தாலும் இன்னொரு தடவை அந்த வாட்டர் மார்க் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், எந்த வாட்டர் மார்க் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. மை பர்மனெண்ட் வாட்டர் மார்க் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த வாட்டர் மார்க்கில் போய்ட்டு சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கேட்கும், மை பர்மனெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எந்த குரூப்பில் ஆட் பண்ணணும்னு கேட்குது. கான்ஃபிடென்ஷியலாக, டிஸ்க்ளைமரா, ஜென்ரலாக, அர்ஜென்ட்டாக, இல்லைன்னா புதுசாக ஒரு கேட்டகரி வேணாலும் நம்ம கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். மை கேட்டகரி அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி மை கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ போனீங்கன்னா வாட்டர் மார்க்கில் கான்ஃபிடென்ஷியல், டிஸ்பிளைமர், மை கேட்டகரின்னு ஒன்று வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்மனெண்ட் வாட்டர் மார்க் இங்கே வந்துருச்சு. இதை பார்த்தீங்களா, இந்த வாட்டர் மார்க் இங்கே பெர்மனெண்ட்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வாட்டர் மார்க் இப்போது வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.